வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி வந்துட்டு தலைவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் உண்டு. சமீபத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட விழாவில் நம்ம ஆர்வி உதயகுமார் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அது என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் எஜமான் அப்படிங்கிற ஒரு படம் ஏவிஎம் வந்துட்டு அந்த படத்தில் தயாரிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நிறைய கான்ட்ரவர்ஸியான விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாளில் பேசப்பட்டது. குறிப்பாக மீனாவுடைய கதாபாத்திரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஜினியுடைய மனைவி வந்துட்டு பார்த்திங்கன்னா மாசமாக இருப்பாங்க. ஸோ கடைசியில் வந்து துணியை வச்சு தான் ஏமாத்தினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு சர்ச்சையாக்கப்பட்டது. ஒரு கணவனுக்கு தெரியாதா தன்னுடைய மனைவி வந்துட்டு மாசமாக தான் இருக்கிறாளா இல்லை துணியை வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஸோ அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சொல்லலாம் ஏவிஎம்க்கு. இதே மாதிரி நம்ம கமலஹாசனுடைய பாடல் ஒன்று, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது. இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் சர்ச்சையாக்கப்பட்டது. அவன் வந்து கண்ணு தெரியாத குருடா, அவனுக்கு எப்படி அந்தி நேரம் தெரியும், அதுலேயும் மழை துளி அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி காமெடியான சில விஷயங்கள் நடப்பதுண்டு. அந்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உதயகுமார் வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார் நம்ம அதில் சொன்ன மாதிரி, அது இந்த எஜமான் படத்தில் நடந்தது தான். அந்த படத்துடைய காட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் போய் எப்பயும் வழக்கமாக ஏவிஎம் படம்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா செட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் செட்டில் போட்டு கொடுங்க, செட்டை நான் போட்டு தரேன், எதுவாக இருந்தாலும் செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷூட்டிங் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க கண்ட்ரோல் மீறி வெளில போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கொள்கை. ஸோ ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இது வந்து ரியலாக ஒரு கிராமத்தில் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா ராஜமுந்திரி இந்த மாதிரி ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஷூட்டிங் போச்சு. அப்போ ராஜமுந்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமான கதாபாத்திரம் இந்த வானவராயர் அப்படிங்கிற பேர் கொண்டவர், அவருடைய அரண்மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் அந்த மாளிகையிலே அந்த அரண்மனையிலே தங்கி தான் வந்துட்டு அந்த ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. அப்போ ஆர்வியுதகுமார் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் வரவழைச்சு அந்த பில்டிங்கில் தங்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த வீட்டுக்காரங்க ஒத்துக்கிறாங்க, குடும்பத்தோடு தங்குங்க, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், திடீர்னு நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த பிரிவு தெரியும் அப்படின்னு அவங்க அந்த அரண்மனையோட உரிமையாளர் வானவராயனுடைய குடும்பத்தினரும் சொல்ல உதயகுமார் வந்து தங்க முடிவெடுக்கிறார். அப்போ ரஜினிகாந்திட்ட போய் சொல்கிறார், நீங்களும் வந்துட்டு உங்கள் குடும்பத்தை வர சொல்லுங்கள் நம்ம தங்கலாம் அப்படின்னு. அப்போ ரஜினி மறுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அழைச்சதே கிடையாது, ஸோ முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாரு. ஸோ உதயகுமார் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம கேட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அப்போ கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு சர்ப்ரைஸாகவே நம்ம உதயகுமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவருடைய ஃபேமிலி எல்லாத்தையும் வர வச்சு, அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்திருக்கிறாங்க ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யாவும். ஸோ அவங்கள வச்சு தான் வந்துட்டு பல காட்சிகள் வந்துட்டு ஷூட் பண்ணதாக சொல்லி உதயகுமார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி தபாஸ் மாதிரி ஏவிஎம்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம். இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே இளையராஜா சூப்பராக போட்டு கொடுத்துருப்பார். இந்த படத்தில் வந்துட்டு ஐஸ்வர்யா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக கவுண்டமணி வந்துட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ரஜினி அந்த கூட நடிச்சிருப்பாரு. கவுண்டமணி வந்து சமீபத்தில் ஒரு விஷயத்தை மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதை பற்றி பார்க்கலாம்.